வணக்கம். மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்பம். இன்று தினமொரு தொழில்நுட்ப செய்தியாக கேட்கவிருப்பது எல் பயிரை தாக்கும் வேரழுகல் நோய். நோய்க்கான அறிகுறிகள்: இந்நோயை தாக்கக்கூடிய பூஞ்சாணம் சிறிய நாற்றுக்களையும் அதன் தண்டினையும் மென்மையாக மாற்றி அதை கீழே விழுந்துவிடச் செய்து பின்னர் இறந்துவிடச் செய்கிறது. முதிர்ந்த நாற்றுகளில் பழுப்பு மற்றும் கருப்பு நிற கருகள் தோன்றி பெரியதாகி பின்னர் தண்டினை பாதித்து செடியை இழந்துவிடச் செய்கிறது. சாதகமான சூழ்நிலை: பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேலாக இருப்பது. நீண்ட வறட்சியை தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்வது. கட்டுப்பாட்டு முறைகள்: நோயுற்ற செடியை பிடுங்கி அழிக்க வேண்டும், பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும், ட்ரைகோடெர்மா விரிடியை 1 கிலோவுக்கு 4 கிராம் என்ற வீதத்தில் கலந்து விதைநேர்த்தி செய்ய வேண்டும், நோய் வெளியில் தெரிந்தவுடன் கார்பன்டாசிம் வெட்டபிள் பவுடர் 1 கிராம் பர் லிட்டர் என்ற அளவில் கரைத்து மண்ணில் பாதிக்கப்பட்ட செடியின் அருகில் ஊற்ற வேண்டும். சுடோமோனஸ் புளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடியை 2.5 கிலோ பெர் ஹெக்டேர் என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து விதைத்து 30 நாட்களுக்கு பின் மண்ணில் போடலாம். நன்றி.